அக்டோபர் இரண்டு வீசிக்க மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒடிப்பு மகளிர் மாநாடு அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்காரு அப்போ முதலமைச்சருக்கு இருக்கிற மாதிரியே கூடுதலா இவருக்கும் சில அதிகாரங்கள் கிடைக்குமா அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் வெங்கடேஷ் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல துணை முதலமைச்சர்கள் இருக்காங்க ஓபிஎஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் துணை முதலமைச்சராக இருந்தார் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்காரு கர்நாடகாவில் டிகே கே சிவகுமார் துணை முதலமைச்சராக இருக்காரு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஒடிசா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ரெண்டு ரெண்டு துணை முதலமைச்சர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இவங்களுக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட காரணம் தான் அந்த காமன் பாயிண்ட் நம்ம சில உதாரணங்களை எடுத்து பார்க்கலாம் ஜெயலலிதா எப்பெல்லாம் சிறைக்கு போனாங்களோ அப்போல்லாம் ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருந்தார் ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டார் ஓபிஎஸ்க்கு அதில் பெரிய கோபம் அவர் தர்மயுத்தம் நடத்தினாரு கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைலாம் எல்லாம் அவரை சமாளிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் சரி முக்கியமான இடம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற வகையில எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் அதை கேட்டு வாங்கினாரு ஆந்திராவோட எக்ஸாம்பிளுக்கு வரும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு அவங்களோட கூட்டணியில் ஜனசேனா கட்சி அதாவது பவன் கல்யாணுடைய கட்சியும் பாஜகவும் இருக்காங்க ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மையான இடங்கள் எண்பத்தி எட்டு அதை தாண்டி இருந்தாலே ஒரு கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிரலாம் இங்க தெலுங்கு தேசம் கட்சி நூற்றி முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல வந்து ஜெயிச்சிருக்கு இருந்தாலும் அவங்களுடைய கூட்டணியில இருக்கிற பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க காரணம் பவன் கல்யாணம் அவங்களால வந்து தவிர்க்க முடியல அவருக்கு இருக்கிற ஃபேம் அந்த பாப்புலாரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு இன்னொன்று அவருக்கு பின்னாடி பாஜக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவும் சந்திரபாபு நாயுடு கிட்ட ஒரு வலியுறுத்தலை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு இப்போவுமே பவன் கல்யாணுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு வச்ச ஒரு லாக் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருந்துக்கிட்டு இருக்குது கர்நாடகாவோட எக்ஸாம்பிளுக்கு வருவோம் கர்நாடகாவில் சமீபத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க அப்போ யார் முதலமைச்சர் அப்படிங்கிற பிரச்சனை வந்து கட்சிக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஒரு பக்கம் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அனுபவம் வாய்ந்த சித்தராமையா இருந்தார் இன்னொரு பக்கம் கட்சியினுடைய தலைவர் டி கே சிவகுமார் இருந்தார் அவர் அந்த தேர்தலையும் வந்து சிறப்பாக செயல்பட்டார்னு பெரிய ஒரு பா பேர் வந்து அவர் கிடச்சிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் முதலமைச்சர் அப்படிங்கிற பிரச்சனை வரவும் கட்சியினுடைய மேலிடம் தலையிட்டு சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் பதவியும் டி கே சிவகுமாருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் வந்து கொடுத்தாங்க இது வந்து டிகே சிவகுமாரை சமாதானப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதவியை தான் இந்த இடத்துல பார்க்கப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் அப்பப்போ இந்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எழுந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ்லேயும் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறதா இருக்குது ஒன்று கட்சிக்குள்ளே நிலவர அதிகார போட்டியை சமாளிக்கிறதுக்கு இன்னொன்று கூட்டணி கட்சியை சமாளிக்கிறதுக்கு ஆனால் உதயநிதி ஸ்டாலினோடய கதை அப்படி இல்லை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்போ மு க ஸ்டாலினை துணை முதலமைச்சரை நியமிச்சிருந்தார் அதுக்கான காரணம் தனக்கு பிறகு இவர் தான் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கான தேவை அவருக்கு இருந்துச்சு கட்சியில் எவ்வளவோ சீனியர்கள் இருந்தாலும் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு அதிகாரம் மு க ஸ்டாலினுக்கு தான் போச்சு இப்போ கூட கட்சியில் ஏகப்பட்ட சீனியர்கள் இருக்காங்க ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்காரு இது தனக்கு பிறகு இவர் தான் அப்படின்னு அடையாளப்படுத்துகிற குடும்ப அரசியலின் தொடர்ச்சி தான் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன உதாரணத்துலலாம் ஆட்சியை தக்க வைக்கிறது ஒன்று தான் நீடாக இருந்துச்சு ஆனால் உதயநிதி விஷயத்தில் எனக்கு பிறகு இவர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டுறது உடைய நீடு தான் முக்கியமாக இருக்குது இதை தவிர இந்த ரெண்டு உதாரணங்களுக்கு இடையில வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா துணை முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் அப்படிப்பட்டது அப்படி என்ன அதிகாரம் துணை முதலமைச்சருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை உண்மையே தாங்க சொல்கிறேன் துணை முதலமைச்சருக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்தவித அதிகாரங்களும் கிடையாது அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கும் அதே அதிகாரம் தான் துணை முதலமைச்சருக்கும் என்ன நீங்க ஒரு துணை முதலமைச்சரை ஒரு சீனியர் மோஸ்ட் வேணால் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு முன்னாடிலாம் அந்த அமைச்சரவையினுடைய குரூப் ஃபோட்டோவில் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரைட் ஹெண்ட்ல ஓரமாக உட்காந்துருப்பாரு ஆனால் நேற்று ஆளுநர் ஆர் என் ரவியோட அந்த எடுத்துக்கிட்ட புதிய அமைச்சரவை குரூப் ஃபோட்டோவில் ஆளுநருக்கு பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருப்பாரு அதுக்கப்புறமா தான் சீனியர் அமைச்சர்கள் உட்காந்துருப்பாங்க சில சீனியர் அமைச்சர்கள் பின்னாடி கை கட்டி நின்றுட்டு இருந்ததை கூட நீங்க பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவியே எங்கேயுமே சொல்லப்படலை அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தி மூணு எடுத்து பார்த்தோம்னா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவரை ஆளுநர் நியமிப்பார் முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பார் இது மட்டும்தான் இருக்கு அங்கே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையே எந்த இடத்துலையுமே இல்லை நல்லா கவனித்து பார்த்தா ஒன்று நமக்கு புரியும் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டப்போ உறுதிமொழியெல்லாம் ஏத்துக்கிட்டார் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் துணை முதலமைச்சராக ஆன உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி எந்தவித உறுதிமொழியும் ஏற்றுக்கலை ஏன்னா துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவி அரசியலமைப்பில் இல்லை அதனால தான் ஆளுநர் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை நியமிச்சார்னு ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதெல்லாம் சரி அரசியலமைப்பிலே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இதுதான் ரொம்ப நாளாக அரசியல் டிபேட்டாகவே இருந்துட்டு இருந்துச்சு அந்த டிபேட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு பொதுநல வழக்கில் இது தொடர்பாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா அரசியலமைப்பு சட்டத்தில் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு பதவியும் இல்லை அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் எங்கேயுமே சொல்லப்படலை இருந்தாலும் அவர் ஒரு அமைச்சர் தான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி தான் என்ன நீங்க அவர் ஒரு சீனியரான ஒரு அமைச்சர்னு வேற கன்சிடர் பண்ணிக்கலாம் மற்றபடி அவருக்கு எந்தவித கூடுதல் அதிகாரமோ கூடுதல் சம்பளமோ கூடுதல் சலுகைகளோ அவருக்கு கொடுக்கப்பட போறது கிடையாது அதனால அமைச்சர் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆனார் அப்படின்னம்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கிடையாது அமைச்சராக இல்லாத ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆனார் இல்லை எம்எல்ஏவே இல்லாத ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆனார் அப்படின்னம்னா அவர் ஆறு மாசத்துல தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா பேருக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி மற்றபடி அவரும் ஒரு அமைச்சர் தான் அவருக்கு எந்த வித சிறப்பு அதிகாரங்களும் கிடையாது இந்த துணை முதலமைச்சர் பதவி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற பிரச்சனையை பொறுத்தோ இல்லை கூட்டணியில் இருக்கிற சூழல் பொறுத்தோ தான் அமையுது அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வும் பாரீர் உளுந்தூர்பேட்டையில்